வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. திருச்செங்கோடு ஒன்றியம் வரகூராம்பட்டி ஊராட்சி ஐயக்கவுண்டன் பாளையத்தில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 51.9 லட்சம் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு கட்டிடம் கட்டுதல் மற்றும் சிமெண்ட் சாலையுடன் கூடிய வடிகால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் தமிழக வனத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் மற்றும் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை துவங்கி வைத்தனர். நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் AKP சின்ராஜ் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியம் ஏலூர் ஊராட்சியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ₹9.98 லட்சம் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் அமைப்பதற்கான பூமி பூஜை மற்றும் மோகனூர் ஒன்றியம் பரளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளிக்கு ₹23.10 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக 2 வகுப்பறை கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நிகழ்ச்சிகளில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் AKP சின்ராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இதில் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடி ஜீவா செட் எதிரில் கல்கி நகரில் ஈரோடு மாநகராட்சி 8வது வார்டு கவுன்சிலர் ஆதி கே ஸ்ரீதர் அவர்களின் ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவில் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். KMDK நாமக்கல் வடக்கு மாவட்டம் வெண்ணந்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளரும் ஊராட்சி கவுன்சிலருமான என் சதீஷ்குமார் அவர்களின் சீரிய முயற்சியால் நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட No. 3 குமரபாளையம் ஊராட்சி அலுவலகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் உருவப்படம் அலுவலகத்தில் நிரந்தரமாக வைக்கப்பட்டு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை மார்ச் 16 வரை நீட்டிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் தேதி இன்னும் சில தினங்களில் அறிவிக்கப்படவுள்ள நிலையில் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் திடீர் ராஜினாமா. பெண் ஊழியர்களுக்கு டி ஷர்ட்டுக்கு பதிலாக குர்தாவை சீருடையாக மாற்றியது சொமாட்டோ நிறுவனம். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ உயிரியல் பூங்காவின் 100 ஆண்டுகால வரலாற்றில் முதன்முறையாக பிறந்த பாண்டா கரடி குட்டியை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி. உக்ரைன் மீது ரஷ்யா அணு ஆயுத தாக்குதல் நடத்தாமல் இருக்க செய்ததில் பிரதமர் மோடி முக்கிய பங்கு வகித்திருக்கக்கூடும் என தகவல். உக்ரைன் போரில் பின்னடைவை சந்தித்தபோது அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் ரஷ்யாவின் திட்டத்தை இந்தியா சீனா தலையிட்டு கைவிடு செய்ததாக அமெரிக்க அதிகாரிகள் தகவல். ICC தரவரிசையில் டெஸ்ட், ODI, T20 என அனைத்து ஃபார்மேட்களிலும் முதலிடத்தை பிடித்தது இந்திய அணி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.